ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ண புதிய ஆளா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம என்னோட ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? லியோ படத்தின் ஆடியோ லான்ச். SK21 இன் ஷூட்டிங் அப்டேட். லியோ இந்த படம் நான் சொல்ல தேவையில்லை, என்ன பேசுவேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எங்கடா ஆடியோ லான்ச் நடத்த போறீங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், அது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து சிங்கப்பூர்ல நடக்க போகுது, ஒரு சில பேர் வந்து மலேசியாவில் நடக்க போகுது, ஒரு சில பேர் ஜப்பான்ல நடக்க போகுது, ஒரு சில பேர் அமெரிக்காவில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர் அவங்களுக்கு பிடிச்ச ஊரெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா படக்குழு வந்து ஆடியோ லான்ச் வந்து இங்கதான் நடக்க போகுதுன்னு சொல்லி இது வரைக்கும் அபிஷியலா சொல்லவே இல்லை. பட் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் படி என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து துபாயில ஆடியோ லான்ச் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போதான் வந்து வேர்ல்டு வைடு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது போக நம்ம மன்சூர் அலிகான் அவர் வேற லெவலில் நக்கல் பண்ணுவார். இந்த விஷயம்லாம் சொல்ல வேணும். லியோ ஆடியோ லான்ச் எங்கே நடக்குதுன்னு தெரியுமா சார்னு சொல்லி கேட்டதுக்கு, நிலாவில் சந்திராயன் இருந்துச்சுல அங்கே தான் நாங்கள் வந்து ஆடியோ லான்ச் வைக்க போகிறோம்னு சொல்லி அவரும் ஒரு ஃபன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ லியோ ஆடியோ லான்ச்சுக்கு வந்து வேற லெவல் ஆண்டிசிபேஷன் இருக்கு. பட் ஆடியோ லான்ச்ல நம்ம தளபதி என்ன பேச போறாருன்ற ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. அது போக இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் தான் வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷனாவே இருக்கும். ஸோ எங்க வச்சா நல்ல ரீச் கிடைக்குமோ அங்கதான் வைப்பாங்க, வேற எங்க வைக்க மாட்டாங்க. SK21 இந்த படத்தோட ஷூட் வந்து மும்முரமா காஷ்மீர்ல போயிட்டு இருக்கு, உங்க எல்லா பேருக்கும் தெரியும். இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து முடிச்சு ராப் பண்ணியிருக்காங்க. மீதி ஷெட்யூல்லாம் வந்து சென்னையில் வந்து போகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது போக இந்த படத்தில் வந்து நிறைய வார் சீன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஜி பிரகாஷ் மென்ஷன் பண்ண விஷயங்கள் தான், இன்னும் வந்து நிறைய வார் சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்காம். இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே வந்து 90 கோடின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் ஏன் லேட்டாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த வார் சீன்ஸோட ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த ப்ரீ பிளான்டாக பண்ணுவோம் தெரியுமா. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்குதா. அது போக வார் சீன்ஸ் வந்து காஷ்மீர் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் தரல, இன்னும் கேட்கலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அங்கே கிடைக்கலன்னா சென்னையில் செட்டு போட்டுருக்கணும். ஸோ அந்த பிளானு இந்த பிளான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பர்ஃபெக்ட் பிளானோட எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் அந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்கே வந்து ரொம்ப டிலே ஆச்சான். ஸோ ஃபைனலாக வந்து ஷூட்டிங் போயிருக்கு. அது போக வந்து சாய் பல்லவிக்கு நல்ல டான்ஸ் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சாய் பல்லவினாலே வேற லெவலில் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில நல்ல சாங்ஸ் இருக்குது. அது போக ரொமான்டிக் சாங்ஸ்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ்கே வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஜானரை விட்டுட்டு டோட்டலாக வேறு ஜானரில் பண்ண போகிறாரு. அந்த சிக்ஸ் பேக்ஸ் கூட லீக் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்க, அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ்கே வந்து டோட்டலாக சேஞ்சாகி ஒரு படம் வந்து அட்டம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து அவருக்கு வேற லெவல் கம்பேக் கொடுத்துட்டார் நிறைய தடவை. அது போக இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு இவரை கூப்பிட்டு போதா இல்லையான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பார்க்கலாம். இந்த சினிமா நியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.